அது எளிய சமையலில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு டபுள் பீன்ஸ் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒயிட் ரைஸ்க்கு ரொம்ப அட்டகாசமான சைடிஷாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து நான் ஃப்ரெஷ் டபுள் பீன்ஸ் தான் எடுத்திருக்கேன், அது ஒரு 300 கிராம் அளவில் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். என்ன என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் வந்து கமெண்டில் பின் பண்ணுறேன், தேவைப்பட்டவங்க அதை பார்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு வாணலியை வச்சு வாணலி நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம், ஒரு சின்ன ஏலக்காய், ஒரு சின்ன பட்டைத்துண்டு, அன்னாச்சி பூவில் கொஞ்சம் கல்பாசி கொஞ்சம் இவ்வளவும் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பொரிய விட்டுக்கலாம். எத்தனை பொருட்கள்லாம் ரொம்ப நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கலந்துக்கலாம். நறுக்கின பெரிய வெங்காயத்தை போட்டதும் நம்ம வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா கிளறி கிளறி விட்டு திரும்ப திரும்ப மூடி வச்சு நம்ம வேக விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு நல்லா கலர் வந்து லைட் கலராக மாறினதுக்கப்புறம் அதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறம் அடி பிடிக்காதபடி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். ஓரளவு இஞ்சி பூண்டோட வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி அதை வந்து கலந்துக்க போகிறேன். இப்படி கலந்துக்கிறதுனால கிரேவி கொஞ்சம் நல்லா கட்டியாக கிடைக்கும். தக்காளி சேர்த்ததும் நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து திரும்பவும் மூடி போட்டு இதையும் 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சு திரும்பி நல்லா வேக விட போகிறோம். 5 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா தக்காளி ரொம்பவே நல்லா வெந்திருக்கும். ஒரு வெஜிடபிள் போடும்போதும் நம்ம வந்து மூடி வச்சு வேக வச்சோம் அப்படின்னா நம்மளோட சமையல் வந்து ரொம்பவே சீக்கிரமாக முடிஞ்சிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மூடி வைக்கும்போது நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கணும். தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து டபுள் பீன்ஸு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரே உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு தடவை ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதையும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். மறுபடியும் மூடி எடுத்துட்டு இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போவே ஒரு 50% அந்த டபுள் பீன்ஸ் நல்லா வெந்திருக்கும். இதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவில் மட்டன் மசாலா வீட்டில் அரைச்சது, அதே மாதிரி 1 டேபிள்ஸ்பூன் அளவில் கொத்தமல்லித்தூள், மிளகாய்த்தூள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்துட்டு அடியில் பிடிக்காதபடி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டே இருங்க. வச்சு நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியான கிரேவியாக வேணும் அப்படியும் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து 1/2 டம்ளர் அளவில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 டம்ளர் அளவில் தண்ணி சேர்த்துருக்கேன். எனக்கு ஒரு செமி கிரேவியாக தான் தேவைப்படுது, அதனால் நான் 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/4 டீஸ்பூன் அளவில் உப்பு சேர்த்துட்டு அதை செக் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஆல்ரெடியே 1/4 பதம் வந்து இந்த டபுள் பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு. இன்னொரு 5 நிமிஷத்தில் ரொம்ப நல்லா வெந்துடும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால அது திக்காகிறதுக்காக இன்னும் ஒரு தடவை 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம்.
சரியாக 5 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிரேவி இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. எனக்கு இந்த திக்னஸே போதுமான அளவில் இருக்குது. நம்மளோட டபுள் பீன்ஸ் வெந்துருச்சா வேகலையா அப்படின்றத மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நான் வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அழுத்தி பார்க்குறேன். ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்குது நம்மளோட டபுள் பீன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. தேவையான அளவு கொத்தமல்லி தழையும் போட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட கிரேவி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒயிட் ரைஸுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். வேறு குழம்பே தேவையில்லை. அந்த அளவுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு சைட் டிஷ். இல்லை ஒரு முறை இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல நல்ல ரெசிபீஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் மை சேனல்.